பருவமழை பெய்யாததால் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஏரி 20 ஆண்டுகளாக சுட்டு தண்ணீரை கூட பார்க்காமல் காய்ந்து கிடக்கிறது. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி கிராமத்தில் 1837 ஆண்டில் 1170 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைக்கப்பட்டது. 18,000 கன அடி தண்ணீரை சேகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரி தமிழகத்தில் இருக்கும் பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். பஞ்சப்பட்டி ஏரியில் இருந்த தண்ணீரை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுத்தி வந்தன. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக போதிய அளவில் பருவமழை பெய்யாததால் ஏரி வறண்ட நிலையில் காட்சியளிக்கிறது. கருவேல மரம், காட்டாமணக்கு செடிகள் வளர்ந்து ஏரி முழுவதும் புதர்மண்டி காட்சியளிக்கிறது. இதனால் மாயனூர் கதவணையில் இருந்து பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவிரி உபரி நீரை திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியா முழுக்கமே ரொம்ப வறட்சியில் இருக்கு. 20 வருஷம் மழை பெய்யவே இல்லை, ஏரியும் தண்ணிக்கு வரவே இல்லைங்க. அதனால் ரொம்ப வறட்சியில் இருக்கு. இந்த தண்ணியை வந்து மாயனூர்லேருந்து தண்ணி நீர் கொண்டு வந்து உபரியாக இருக்கும்போது நிரப்பினா இந்த வட்டாரத்தில் இருக்க ஒரு 100 கிராமங்கள் இருக்குங்க. அந்த 100 கிராமங்கள் நிலத்தடி நீர் கூட எல்லாம் பிரச்சனை எல்லாமே இருக்குங்க. மாயனூர் கதவணையில் இருந்து ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு பஞ்சப்பட்டி ஏரி வழியாகவே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்வதாகவும், அதுபோல் கதவணையில் இருந்து குழாய் மூலம் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என கூறும் விவசாயிகள் இதன் மூலம் வேளாண் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்கின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூருக்கு வந்த திமுக தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாகவும், எனவே நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறத்திலே இருந்து நகர்ப்புறத்திற்கு வேலைக்காக செல்லுகின்ற ஏழை மக்கள் கிராமப்புறத்திலே விவசாய வேலை செய்து பிழைத்துக் கொள்வார்கள். எனவே இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு 110 விதியின் கீழ் தனியாக நிதி ஒதுக்கி ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்யும்படி மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 20 ஆண்டுகளாக காய்ந்து போய் வறண்ட பூமியாக காட்சியளிக்கும் பஞ்சப்பட்டி ஏரியை தூர்வாரி விரைவில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன்.